ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஷி வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸோ எல்லா குட்டீஸுக்குமே ரொம்பவே பிடிச்ச கைனெட்டிக் ஸ்டாண்ட் எப்படி வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், அதுவும் சால்ட். அதுக்கப்புறம் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமான கலர், பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கோல்கேட். ஸோ சால்ட் ரொம்ப வந்து எல்லாரோட வீட்லேயுமே பொதுவாக இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு கைனெட்டிக் ஸ்டாண்ட் வச்சு விளையாட விருப்பம் இருந்தவங்க, ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே இன்றைக்கி நம்ம வந்து டூ வேஸ்டில் எப்படி கைனெட்டிக் ஸ்டாண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டில் ரெண்டுலேயுமே எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி ஃபஸ்ட்டு வே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து சால்ட் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து சால்ட் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கைனெட்டிக் ஸ்டாண்ட் ப்ரிப்பேர் பண்ண தோணுதோ ஸோ அவ்வளோ சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா ஸோ கொஞ்சமாகவே ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க, அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ நீங்கள் நிறையவே ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சால்ட்டு நான் கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து கோல்கேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன கோல்கேட் இருந்துச்சோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வேஸ்ட்டாக ஒரு கோல்கேட் இருந்துச்சு, ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைனெட்டிக் ஸ்டாண்ட் வந்து ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அப்படி நீங்கள் வந்து கோல்கேட் ஆட் பண்ணுற டைமில் வந்து கோல்கேட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னா, ஸோ சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்கேட் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கோல்கேட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் வந்து ஆப்ஷனல் தான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய கோல்கேட் கலரே வந்து என்னோடய கைனெட்டிக் ஸ்டாண்டில் வந்துடுச்சு. ஸோ லைட் ப்ளூ கலரில். ஸோ வீடியோவில் லைட்டாக ப்ளராக தெரியுது, பட் நேரில் பார்க்க ரொம்பவே ப்ரைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து எந்த கலருமே ஆட் பண்ணலை. ஸோ உங்கள்கிட்ட ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குது ஸோ அந்த கலர். ஸோ நான் ஆட் பண்ணுற கலர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நான் ப்ளூ ஆட் பண்ணலாம் நினச்சி எடுத்து வச்சுருந்தேன், பட் வந்து என்னோடய கோல்கேட் கலரே அந்த கைனெட்டிக் ஸ்டாண்டில் வந்துருச்சுனால ஸோ நான் இந்த கலருமே ஆட் பண்ணலை. ஸோ வந்து மிக்ஸ் பண்ணுற டைமில் ரொம்ப துரு துருன்னெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ லைட்டாக ஸ்டிக்கியாகவுமே இருக்கணும். ஸோ ரொம்ப துரு துருன்னு எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கூட கோல்கேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே சேர்த்து ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி துரு துருவாக இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் கோல்கேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ துரு துருன்னு இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்டிக்கியாக ரொம்பவே ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக ஹேண்ட் வச்சு ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் கைனெட்டிக் ஸ்டாண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். ஸோ கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எனக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி அண்ட் கொஞ்சம் துரு துருவாக இருக்கணும். ஸோ ரொம்பவே ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கி கொஞ்சம் துரு துருவாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், இது ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸோ இதை நான் இதை வச்சு எப்படியெல்லாம் விளையாடினான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு மினி வெசல் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த கைனெட்டிக் ஸ்டாண்டெல்லாம் உள்ளாடி வச்சிடலாம். ஸோ என்னோடய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளாடி வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க என்னோடய ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன் நீட்டாக. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து கமுத்திடலாம். ஸோ கமுத்திட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக கேக் மாதிரி அதே மாதிரியே வந்துடும் கேக். ஸோ கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ எனக்கு இந்த கைனெட்டிக் ஸ்டாண்ட் ரொம்பவே புசு புசுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து இப்படி கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பீஸ் பீஸாக இருக்குன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சா இல்லை நான் செகண்ட் வே சூப்பராக இருந்துச்சான்னு. ஸோ பாருங்கள் நான் இதை வச்சு எப்படியெல்லாம் விளையாடுறேன்னு. ரொம்ப சூப்பராக நீங்கள் இதை வச்சு விளையாடலாம். ஸோ குட்டீஸுக்கெல்லாம் இதை நீங்கள் பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக அவங்க விளையாடுவாங்க. ஸோ கைனெட்டிக் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து சாண்ட்லேயே பண்ணலாம். ஸோ மண்ணிலே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்கிட்ட மண் இப்போ வந்து கிடைக்காட்டனால நான் உங்களுக்கு இந்த ரெண்டு வேலை சொல்லி கொடுக்குறேன். ஸோ மண் கிடச்ச அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சாண்ட் மண்ணில் வந்து எப்படி நம்ம கைனெட்டிக் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து கைனடிக் ஸ்டாண்டை வந்து இன்னொரு வேயில் நம்ம வந்து எப்படி பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது இந்த வேயுமே நம்ம சால்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுவுமே 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், சால்ட், ஃபெஃபிகால், கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. ஸோ அண்ட் எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து கிளினிக் ப்ளஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் கலர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து ரெண்டு கைனடிக் ஸ்டாண்டுமே உப்பில் பண்ணி காமிக்கிறேன்னா, ஸோ உப்பு வந்து எல்லாரோடைய வீட்லேயுமே ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ நான் வந்து எடுத்துக்கிற உப்பில் வந்து கொஞ்சம் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வேலை சொன்ன மாதிரி தான், ஸோ கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு உப்பை விட ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கொஞ்சம் கூட கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதேமே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஃபெஃபிகால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபெஃபிகால் தான் ஆட் பண்ணணும். ஸோ வேறு எந்த கம்முமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஃபெஃபிகால் எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஃபெஃபிகால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே. ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இதில் ரொம்பவே அதிகமான ஃபெஃபிகால் தேவையில்ல, ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கைனடிக் ஸ்டாண்ட் பொதுவாகவே நம்ம ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட் வேலே நான் சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுற டைமில் லைட்டாக துரு துருந்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க டைமில் தான் லைட் ஸ்டிக்கி அண்ட் லைட் துரு துருவாக மாறும். ஸோ நான் வந்து ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது ரொம்பவே துரு துரு, ஸோ உப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இன்னுமே கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டிக்கியாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய கைனடிக் ஸ்டாண்டை. ஸோ பாருங்கள் என்னோடய கைனடிக் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே என்னாச்சு, ரொம்பவே வாட்டரியாக ரொம்பவே ஸ்டிக்கியாக இருந்துச்சு. ஸோ இதனாலனா நான் வந்து ரொம்பவே துரு துருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஆட் பண்ணேன்னா ஸோ அது வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியுமே சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் தான் நான் வந்து சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா ஸோ ஆட் பண்ணுற டைமில் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இது ஒயிட் கலரில் இருக்கனால வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஆப்ஷனல் தான், பட் ஒயிட்டாக இருக்க டைமில் நீங்கள் வந்து பிரைட் கலர்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் லைட் கலர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. பட் என்னோடய ஃபஸ்ட்டு வே வந்து ரொம்பவே லைட் கலர் தான், பட் அது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தனால நான் வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. எனக்கு இது மிக்ஸ் பண்ணுற டைமில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெட்டாக மாறுது. நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணுற டைமில் ச கலர் வந்து போட்டோன்னே அது வந்து அதோடய கலரை வந்து காமிக்காது. ஸோ நீங்கள் வந்து போடுற டைமில் ஓ இது வந்து ரொம்பவே கலர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே அதிகமாக ஆட் பண்ணுறாதீங்க. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க டைமில் வந்து அது ரொம்ப சூப்பராகவே ரெட்டாக மாறிடும். ஸோ ரெட் கலர் மட்டும் கிடையாது, ஸோ எந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இப்படி தான். ஸோ போட்டோடனே அதோட கலர் காமிக்காது. ஸோ கொஞ்சம் டைம் மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் அதோட கலர் அது காமிக்கும். அண்ட் வந்து நான் இப்போ என்னோடய கைனடிக் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட் துரு துரு அண்ட் லைட் ஷிக்கி. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ அதை நான் வந்து ஒரு சின்ன மினி வெசலில் எடுத்து மாற்றுறேன். ஸோ இதே கூட நான் எப்படியெல்லாம் விளாடுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ சேம் அதை மாதிரி தான் விளாடுவேன், பட் இதேமே நீங்கள் பாருங்கள். ஸோ இதேமே நான் கேக் மாதிரி இதை நான் கமத்த போகிறேன். ஸோ கமுத்துட்டு ஸோ இதுவுமே அதை மாதிரி ரொம்ப புசு புசுந்தான் இருந்துச்சு. அண்ட் இதுவுமே விளாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன், எது வந்து ரொம்ப பெட்டர், எது வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் எது ரொம்ப எக்ஸலண்ட்னு நான் சொல்கிறேன். இதுவுமே பீஸ் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டனவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸோ நீங்கள் ரெண்டனமும் ட்ரை பண்ணிட்டா இருந்தீங்கன்னா ரெண்டனமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வேணா நான் ஒன்று தான் ட்ரை பண்ணுவேன்னு சொன்னால் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னது நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கணும்னு. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக குட்டிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த ரெண்டு கைனடிக் ஸ்டாண்டையுமே நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஜாலி அவங்க வச்சு விளாடுவாங்க அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது விளாடுறதுக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக துரு துருன்னு லைட் ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இப்போ நான் ரெண்டையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை மாதிரி இப்படி கமுத்து காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, இது ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ரெட் கலரையுமே இதை மாதிரி கமுத்து காமிக்கிறேன். பட் இது வந்து லைட்டாக எனக்கு வந்து அதே ஷேப்பில் வந்து வராது. பட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ரெண்டுலேயுமே எது ரொம்ப
சூப்பர்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு வே தான் ப்ளூ கலர் கைனடிக் சாண்ட் தான் ரொம்பவே சூப்பர். அண்ட் செகண்டு தான் நான் வந்து அந்த ரெட் கலரை சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒன் கைனடிக் சாண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளூ கலரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா ரெண்டனும் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டையுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய், அண்ட் வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.